ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியே இருக்கும் ஒரு முக்கியமான தமிழ்நாடு அரசோட திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆடு மாடு கொட்டகை அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா 210,000 ரூபா வரைக்கும் இலவச மானியம் வந்து பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மற்றும் மாடு இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டகை அமைக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பிலிருந்து 210,000 ரூபா வரைக்கும் மானியமாக, அதாவது ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் மானியமாக வந்து தரப்போகிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அதே சமயத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான முயற்சிகளை வந்து தமிழக அரசு சார்பிலேருந்து மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடு மாடு கொட்டையை வந்து இலவசமாக வந்து அமைச்சு தர போகிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 100% சப்சிடி, அதாவது 100% மானியம் வந்து கிடைக்கும். நீங்கள் இதுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடு அல்லது மாடு வந்து வளர்க்குறவங்கள இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டு அமைப்பதற்கு வந்து இடம் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா போதும், இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆடு மாடு வந்து வளர்த்துட்டு இருக்கணும், ஆடு அல்லது மாடு ஏதாவது ஒன்று வளர்த்துட்டு இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1-2 வளர்க்குறதில்ல, ஒரு 5, 6, 10 அந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செட்டு அமைக்கிறதுக்கான, அதாவது சதுர நிலப்பரப்பில், அதாவது 10 ஆடு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சதுர அடி தேவைப்படுது, ஸோ 20 ஆடு வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ சதுர அடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட இடம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது நம்ம எங்கே போயிட்டு இதுக்கான விண்ணப்பம் வாங்குறது அப்படின்னா, ஸோ நம்ம நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கால்நடை மருந்தகங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான விண்ணப்பங்கள்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே இது கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பெற்றுக்கொண்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கான ஸ்டெப்பை எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த விண்ணப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு துறையுடனான ஒருங்கிணைப்பு, ஸோ கள ஆய்வு படிவம், ஸோ அந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் நான் எங்கே வாங்கணும்னு சொல்லிவிட்டு கால்நடை மருந்தகம் அல்லது கால்நடை மருத்துவமனை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டம், கிராமம், ஊராட்சி, வட்டம், குக்கிராமம் இது எல்லாமே எழுதிங்க. பயனாளியோட பெயர் கம்பல்சரி வேணும். ஸோ அவங்க வந்து ஆணா பெண்ணா திருநங்கையா அது வந்து நீங்கள் எழுதிங்க. அதுக்கடுத்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ், ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் எழுதிடுங்க. 4th ஒன்னா பார்த்தீங்க அப்படின்னா பயனாளி வேலையட்டை பெற்றுள்ளாரா. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த வேலை அட்டை 100 நாள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த அட்டை இருந்தால் ஓகே, அக்செப்டபுள் தான். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இனம், நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஸோ அதர்ஸ், ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் எந்த இதில் இனமோ அதை நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கடுத்து வகை, சிறு விவசாயி, நடுத்தர விவசாயி, ஐஏஒய் திட்ட பயனாளி, ஸோ மாற்றுத்திறனாளி, இதர வகை அப்படின்னா நீங்கள் வந்து, ஸோ நார்மலாக வந்து ஆடு மாடு தான் வளர்க்குற அப்படின்னா இதர வகையை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7வது வந்து தற்போதுள்ள கால்நடை விவரங்கள் கேட்குறாங்க. ஸோ மாடு எத்தனை வளர்க்குறீங்க, ஆடு எத்தனை வளர்க்குறீங்க, ஸோ டோட்டலாக எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தா 8வது பார்த்திங்கன்னா பயனாளி அரசு திட்டங்கள் பயனடைந்தவரா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் திட்டத்தில், அதாவது விலையில்லா கறவை பசு வழங்கும் திட்டம், விலையில்லா வெள்ளாடு செம்மறியாடு வழங்கும் திட்டம், கோழி வளர்ப்பு திட்டம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது திட்டத்தில் வந்து நீங்கள் ஆல்ரெடியே இணைஞ்சிருந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க இலவசமாக அப்படின்னா, ஸோ அது வந்து நீங்கள் எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நிலம் உள்ள விவரம், வீட்டு அருகில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நில உரிமையாளர் யார், ஸோ விண்ணப்பதாரருக்கும் நில உரிமையாளருக்கும் உறவு முறை, சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன் யாராவது அவங்க இடத்துல வந்து அமைக்கணும் அப்படின்னா அது அமைச்சு தருவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள உறவு முறை என்ன அப்படின்னு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் நிறுவனத்திற்கு பால் விநியோகம் செய்பவரான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா ஆவின் நிறுவனத்துக்கு உங்களோட கறவை மாட்டில் இருந்து கறந்த பால்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் ஆவினுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க. ஸோ அப்படி ஆம் அப்படின்னா நீங்கள் பால் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் எத்தனை லிட்டர் வந்து கொடுக்குறீங்க ஆவினுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இதர சங்கங்களுக்கு, அதாவது வேறு ஏதாவது சங்கங்களுக்கு வந்து பால் விநியோகம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலும் கொடுத்துங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தேவைப்படும் பாதுகாப்பிட வகை, ஸோ ஷெட்டு அமைக்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது சதுர அடி இதெல்லாமே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் டச் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆடு மாடு கோழி கொட்டகை பெற்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனோ கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்லாம் சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அதிகபட்சம் இல்லை, மொத்தம் ஒரு 3 டாக்குமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி உங்களோட குடும்ப உறுப்பினர் அட்டை, அதாவது ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த 100 வேலைவாய்ப்பு திட்டத்தோட அட்டை வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இடம், அமைக்கக்கூடிய இடத்துக்கு பட்டா அல்லது பத்திர நகல் இதெல்லாம் இருந்ததுன்னா போதும். ஆதார் கார்டு கம்பல்சரி. ஸோ இது மட்டும் இருந்ததுன்னா போதும், நீங்கள் இந்த திட்டத்துக்கு ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கால்நடையை சேர்ந்த அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஒன்றிய அலுவலகங்களுக்கு வந்து அவங்க மறுபடியும் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி செயலாளர், ஆவின்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடைத்துறை ஆய்வாளர்கள் ஆகியோர் கொண்ட ஒரு குழு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட இடத்துக்கு சென்று இந்த மாதிரி கால்நடை அவங்க வளர்க்குறாங்களா, வீட்டருகே வந்து கொட்டகை அமைக்கிறதுக்கு போதிய இடம் அதாவது நிலம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கள ஆய்வு செய்வாங்க. ஸோ இந்த ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் தகுதியான பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா தயாரித்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வந்து, அதாவது திட்ட அலுவலர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுமதி பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண நாள்லேருந்து 15 பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் பயனாளியாக இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.